பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களது நண்பன் ஆண்டனி. நமது கக்கா போட்டுக்கிட்டே இருக்கிறார். இப்போ 14வது கண்டுபிடிப்பை இன்னைக்கு போட்டிருக்கு. பைபிளில் இருக்கின்ற அந்த வேசித்தனம் என்று சொல்லி ஏற்கனவே அதே சாப்டனுடைய 38வது வசனத்தில் யூதாவுடைய பையனுடைய விஷயத்தை சொன்னான். அதில் என்ன குற்றம் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ யூதாவுடைய குற்றத்தை பார்க்குறோம். பேரேசு பிறந்தது, தாமருக்கு பிறந்தது, அவனுடைய மருமகள், தலை மூடுறதெல்லாம் வேசிகள் அப்படின்னு சொல்லி ஹெஹெஹெஹன்னு சிரிக்கிறான். அப்போ இவங்க ஹிந்து கோயிலில் போனால் ஏன் தலை மூடிட்டு போகிறாங்க? பொம்பளைங்க எல்லாம் வேசிகளா? அது அவன் சொல்லணும், சொல்ல மாட்டான். அதே மாதிரி எடுத்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போகும்போது ஸ்திரீகளெல்லாம் தலை மூடிட்டு தான் போகிறாங்க. அது எதுக்கு? வேசிகளாக தெரியல. திருமணத்துக்குன்னு உட்காரும்போது பொண்ணுங்களோட தலையை மூடுறாங்க. அது எதுக்கு? அவங்களாம் வேசிகளாக சொல்லணும். இவன் இப்போ இவனே சொல்கிறான், அந்த வசனத்தில் திட்டமாக சொல்லுது, அவள் வந்து ஆள் அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தலை மூடனான்னு சொல் இல்லையா, அப்படி சொல்லப்பட்டிருக்க. ஆள் அடையாளம் தெரியக்கூடாது. ஏன்? அடையாளம் தெரிந்தால் என்ன ஆகும்? யூதாக்கு புரிஞ்சிடும், இது என் மருமகள் என்று. இப்போ அடையாளம் தெரியக்கூடாதுன்னு தலைமறைச்சிட்டு உக்காந்தா. ரெண்டாவது, அந்த காலத்தில் ரோட்டில் ஒரு ஸ்திரீ இந்த மாதிரி உக்காந்துட்டுருக்குறா, தனியாக உக்காந்துட்டுருக்குறா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆதிகாலத்தினோட சரித்திரத்தின்படி எங்கேயா இருக்கட்டும், அதுக்கு தான் கொஞ்சம் தெரியறது, கொஞ்சம் சரித்திரம் தெரியணும். இது கூமுட்டை. இவனுக்கு முன்னாடி கை தட்டுறதுக்கு, ஜாலரை அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். ஆக என்ன விளங்குது? அவளுக்கு அடையாளம் தெரியாமல் இருக்குது. ஒரு ஸ்திரீ அப்படி தனியாக இருந்தால் அவள் விலை மாதுன்ற அர்த்தம். இன்றைக்கு ரெட் லைட் ஏரியான்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி விலை மாதுக்கள் என்றோ, வேசிகள் என்றோ, விபிஜாரி என்றோ சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? இன்றைக்கி என்ன செய்யணும்? பாலிய தொழில் செய்கிறவர்கள் அப்படின்னு, ஸ்டைலாக செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படி தான் சொல்லணும். ஆக அந்த நாட்கள் அதெல்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஏன் இந்த தொழில் செய்கிறாங்க? இந்த நாட்களில் இருந்தாலும் காசு பணத்துக்குன்னு. அதே போல் அந்த நாட்களில் செய்வாங்க, பட் ஆள் அடையாளம் தெரியக்கூடாது. இதுதான் தலை மூடுறவங்களும் வேசினா இவன் கோயிலே போய் உட்காந்துட்ருக்காங்களே, இவனுடைய தேவி தேவிகளை பார்த்தாக்குதுன்னா சில சீன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தலை மூடிட்டு இருப்பாங்களே. ஆக இந்த விஷயத்துக்குன்னு போனான். போன பிறகு இப்போ ஒருபொழுதும் யூதா நினைக்கவில்லை இந்த ஸ்திரீ தன்னுடைய மருமகள் என்ற சிந்தனையில் யூதா வந்து அவளுடன் உடலுறவு கொள்ளவில்லை. தலை மூடினதனால் அவனும் தவறாக தெரிஞ்சுக்கிறான், இவளும் தன்னுடைய அடையாளத்தை மறைக்கிறாள். ஏன்னா மறைச்சிருந்தாங்கன்னா இந்த விஷயம் நடக்கவே நடக்காது, கிளியராக அதிலிருந்து தெரியுது. அப்போ அந்த நாட்களின்படி கொஞ்ச நாட்களுக்கு பிறகு என்ன நடக்குது? அதே 38ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது ஆதியாகமத்தில் இவள் கர்ப்பவதின்னு தெரிஞ்ச உடனே யூதன் என்ன பண்ணுறான்? அப்படின்னா அவள் சுட்டெரிக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த நாட்களில் சட்டம் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரிக்டான சட்டம் பாருங்கள். ஒன்று, விதவை திருமணம் பண்ணி ஆகணும், திருமணம் நடக்கலை அப்படியே அப்படின்னா எப்படி அவள் கர்ப்பவதி ஆனான்? அவள் சுட்டெரிக்கப்பட வேண்டும். ஆனால் அவள் வந்து தனக்கு ஒரு நீதி நிஷேதிக்கப்பட்டது. என்ன நீதி? அந்த காலத்து சட்டத்தின்படி ஒரு மூத்த மகன் திருமணம் பண்ணி குழந்தை இல்லாமல் மரித்து போனால் அவனுடைய குடும்பம் நிலைமுன்னிப்பாட்டும்படிக்கு ரெண்டாவது மகன் அந்த ஸ்திரீயையும் தனக்கு மனைவியாக எடுத்துக்க வேண்டும். இதுதான் சட்டம். பிறக்கின்ற குழந்தை மூத்த மகனுடைய குடும்பம் நிப்பாட்டும்படிக்கு என்ற விஷயம் அங்கு வருகிறது. இது செய்யக்கூடாதுன்றதுனால ஓனான் சத்தம். அது ஏற்கனவே நம்ம கக்கா படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு, நாமளும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஏன்னா அவன் இன்னும் கொஞ்சம் போனால் அவன் நல்ல ஒரு பைபிள் தேறிக்கிட்டு வருவான். பைபிள் கையில் எடுத்து படிக்கிறான் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரியமானவர்களே, பரலோகம் தேவன். ஆனால் தமிழ் சொந்தங்களே, இது உங்களுக்கு 100 கேள்வி நான் வச்சுருக்கிறேன், ஒன்றுக்கும் பதில் சொல்லலை. நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்முடைய கேள்வி முன்னாடி வைக்கிறோம். அதுக்கு ஒரு சோறு தின்றவனாக இருந்தால் என்ன செய்யணும்? இப்போ எப்படி நான் இதுக்கு ஒவ்வொரு அவனுடைய பாகத்துக்கும் பதில் போட்டு அவனை அடிக்கிறேனோ,
அந்த மாதிரி அவன் பேசியிருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், அவனுக்கு மண்டையில் மசாலா இல்லைன்னு அர்த்தம். எத்தனை நாள் சொல்லிட்டு போவான் பாருங்கள், எத்தனை நாள் இதை சொல்லுவான் பார்ப்போம். நானும் விடுறதில்லை இதை. அதுக்கு பிறகு அதை இன்னொரு பிள்ளை ஆண் குழந்தை சின்னதாக இருக்குது, சரி அது பெரியவன் ஆகட்டும், ஆகின பிறகு அவன் மூலமாக ஏன்னா அந்த குடும்பம் நிப்பாட்டணுமே அந்த சட்டத்தை. இதுதான் அந்த நாட்களில் இருந்த விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? அப்போது யூதா அதை மறந்துட்டார், ஆனால் அவள் மறக்கவில்லை, ஏன்னா தனக்கு வாழ்க்கை இல்லையே, ஸோ அவள் மறக்கலை. அப்போ நீதிக்காக அந்த நாட்களில் ஸ்திரீகளுக்கு போராட முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணா, ரொம்ப தைரியமாக இந்த ஒரு வேலை செஞ்சிட்டான். குற்றத்தை மாமனாரனுடைய தலையில் வர வேண்டும், இல்லைன்னா மாமனார் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார், எனக்கு ஒரு நீதி கிடைக்காது. இது அவளுடைய தலையில் வந்திருக்கின்ற ஒரு கிரிமினல் மைண்ட்னு சொல்லலாம். இது தேவன் சொன்னாரா? கக்கா சொல்கிற மாதிரி இருக்க சொல்கிற மாதிரியே செய்வோமே. யெகோவா தேவன் சொன்னாரா நீங்களால் அது செய்யுங்கடான்னு? இல்லை, யெகோவா அது செய்தாரா? நடந்த சரித்திரத்தை ஒரு சந்ததி உண்டாகுது, ஒரு தலைமுறை உண்டாகுது, அது எப்படி வந்தது என்று திட்டம் தெளிவாக இருக்குது. இவனை மாதிரி காம கொடுற கதை இல்லை. புரியுதுங்களா? காம கொடுற கதையே இல்லை. இது இருக்கிறதா இருக்கிறவனமாக எழுதியிருக்கு. இதை நீங்களும் பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஓகேன்னா, நீங்கள் பின்பற்றுன்னு சொல்லியிருக்காது, அதனுடைய விளைவுகள் என்ன அதுக்கு பின்னாடி இருக்குது. அப்போ அவளோட சேரப்போகும்பொழுது விலை மாது தானே, வேசி தானே இவன் காசு கொண்டு வந்து வைக்கலை, இல்லைன்னா காசு கொண்டு போகலை. அப்போ என்ன சொல்கிறா, சரி எனக்கு காசுக்கு பதிலாக அவன் என்ன சொல்கிறான், நான் மந்தையில் இருந்து ஒரு ஆடை கொடுத்து அனுப்புகிறேன், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ ஆடை கொடுப்பியலன்ட்டு எனக்கு என்ன தெரியும், நீ ஏமாத்திடுவேன், அது வர வரைக்கும் உன் கையில் இருக்கிற மோதிரமும் கோலம் அந்த அடையாளத்துக்குள்ள எல்லாம் தாயா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அது கொடுத்துட்டான். கொடுத்துட்டு இப்போ இவகிட்ட இருந்தால் போனோம், ஏன்னா ஆட்டு வந்து அங்கே இருக்குது, போய் தன் நண்பன்கிட்ட கொடுத்தான்புறார், ஆடை கொடுத்தான்புறார், இது எப்பவுமே கொடுத்துட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு. ஆனால் அங்கே யாருமே காணோம், இதுதான் கதை. ஆனால் கொஞ்ச நாளுக்கு பிறகு இவனுக்கு தெரிவிக்கப்படுகிறது, உன்னுடைய மருமகள் என்னவாக இருக்கிறா, கர்ப்பவதியாக இருக்கிறா. அப்படி அது நடந்த அந்த விஷயங்கள், அதாவது அவன் வந்தா சொல்கிற அதெல்லாம் இப்போ நீங்கள் அவன் சொல்லியே படித்து கேட்டீங்க. அப்போ தான் யூதா தன் தவறை உணர்கிறான். அதாவது ஐயோ, திருமணத்துக்கு வயது வந்தும் தன் மகனை அவளுக்கு குழந்தை பிறக்கும்படிக்கு கொடுக்கவில்லையே என்ற ரீதியாகி தன் குற்றத்தை ஏற்றுக்கொண்டான். கை கழுவிட்டு போல குற்றத்தை ஏற்றுக்கொண்டான். ராமனை போல போடி போய் நெருப்பில் குதிச்சிரு சாவுடின்னு சொல்லலை. புரியுதுங்களா? பிரம்மனை போல இவன் சொல்கிறான் இது காமோன்றான். யூதான்றவன் யார் நல்லா கேட்கின்ற இந்து சொந்தங்களே, அவன் சொன்ன யூதான்றது யார், தேவனா, தேவ புருஷனா, இல்லை ஒரு தீர்க்கதரிசியா, யார் அவன்? சாதாரண ஒரு மனிதன், ராஜா கூட கிடையாது. யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகளில் ஒருவன் யூதா. மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டோம், 4வது மகன் யூதா. அவன் வாழ்க்கையில் அப்படி நடந்ததுன்னு அதில் எழுதி வச்சிருக்கு. உங்களை மாதிரி மூடி மறைச்சி வச்சு செய்கிற காம கொடூரமெல்லாம் செய்து அப்புறம் சிருஷ்டியினுடைய விஷயம் என்று சொல்லி ஜனங்களை ஏமாத்தலை. உங்களுடைய கோயிலை பாருங்க, நீ கோயில் கீழே உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லி சேச்சேச்சாடுறியே, நீ உட்காந்துருக்கிற சிவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சொல்லு, உன் மாயக்கண்ணனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சொல்லு, தாட்சாணிய மாயக்கண்ணன் செஞ்ச காரியத்தை கொஞ்சம் சொல்லு. இன்றைக்கி அதிகமாக ஏன்னா சொன்னதே கிளிப்பாட்டு மாதிரி சொல்கிறான், அப்போ நாமளும் சொன்னதை சொல்லிவிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம். அதே பார்வதி சிவந்து கல்யாணத்தில் பார்வதியுடைய யோனியை கண்டான். யார்? பிரம்ம. இவனால் மறக்க முடியுமா அது? இல்லை, ஒரு ஹிந்துக்களால் மறக்க முடியுமா? அகஸ்திய முனி வந்து அந்த மறுபடியும் சொல்கிறேன், கலசத்தில் இப்போ நான் சொல்கிறது கேட்டு இப்போ உங்களுக்கே பயகாட் ஆகிடுச்சு இல்லைங்களா, கலசத்தில் தன்னுடைய விந்து போட்டான், ஏன்னா அவனுக்கு காமம் ஏறிட்டு. அதுக்கு ஆங்கிலத்தில் சொன்ன மாஸ்டர்பேஷன் கூட சொல்லலாம், அது போயிடுச்சு. அதுலேருந்து உடனே உண்டாயிட்டான், பாத்திரத்துலேருந்து அகஸ்தியம் உண்டாயிட்டான். அப்போ என்ன வீரம் பாருங்கள், இப்படி ஒன்று ஒன்றா உண்டாக்கி போய் கடைசியில் இதில் ஒரு பியூட்டி இருக்குது. போய்
வெள்ள தாமரை, அந்த வெள்ள தாமரையை கூட விட்டு வைக்கலை. அந்த தாமரைக்கு கூட தன்னுடைய காமத்தை போய் காட்டிட்டாயா? அறிவு கட்ட முட்டாளை, இதுக்கு என்னடா பதில்? சாதாரண மனிதன் யார்? உண்டு பிரம்மா படைத்த கடவுள் யார்? கடவுள் செய்கிற வேலையாடா இது? அதை போய் பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கிறியாடா நீ? மானம் கெட்டவனே, இதெல்லாம் படித்து வாழ்கிறாங்களே மானம் இல்லாதவங்க, இது காமம் இல்லையா இந்த விஷயங்களெல்லாம்? அப்புறம் சரஸ்வதி பிறந்தான். அப்புறம் அதெல்லாம் நே போன இதெல்லாம் நான் சொன்னேன். சரஸ்வதி இடது பக்கம் போகிற மறைக்கிறதுக்கு, அப்படி வலது பக்கம் போகிறேன், முன்னாடி போகிறேன், பின்னாடி போகிறேன், நாலு பக்கமும் நாலு தலை நிகழுது. கடைசியில் தேவலோகத்துக்கு போய் அடைக்கலத்துக்கு உட்காந்துருக்குற, அப்போ தேவலோகத்துக்கு அஞ்சாவது தலை போய் தேடுது அவளை. பாருங்க, ஒரு மக தகப்பங்கிட்ட அழுது கதறா, அப்பா என்னை விட்டுருன்னு. இது மருமக, இது மகனுடைய மகள் மனைவின்னு சொல்லலாம். இது சொந்தம் விந்திலிருந்து உண்டானவன். சிவன் எடுக்கிற அஞ்சாவது தலையை வெட்டுறான். இது ஒரு பக்கம் நடந்தது. அப்புறம் அந்த சிருஷ்டியினுடைய விஷயத்துல எல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு அவளுடன் படுத்து அந்த உடலுறு கொள்ளுகின்ற நேரத்தில் அவனுடைய விந்து வெளியாயிடுச்சு. வெளியான பிறகு அவன் கொஞ்ச நாள்னு வைப்பான், கொஞ்சம் நேரம்னு வைப்பான். ஆனால் இவங்களதுலாம் ஒரு இது கிடையாது, இன்னொருத்தையே பார்க்குறான். இவன் எப்பேற்பட்டவன் பாருங்கள், இந்த பிரம்மா. அது யார்? உருவசியை பார்க்குறான். சரஸ்வதி அழகுள்ளவனு சொல்லலாம், இப்போ உருவசியை பார்க்குறான். இவங்க ஏன் இது இதுன்னு அது அதுன்னு கேட்டால், அதெல்லாம் அது வேற அவதாரம்னுவாங்க. கட்டு கதைகள், அது வேற அவதாரம்னுவாங்க, இது வேற அவதாரம்னுவாங்க. உருவசியை பார்த்த உடனே உருவசியோட உடல் ஒரு கொள்கிறான். என்னையா இது? உருவசியோட உடல் ஒரு கொண்டு விந்து பாஸ் ஆகிடுச்சு உருவசியில். இப்போ என்ன பண்ணுறான்? அந்த சரஸ்வதியுடைய உள்ளே இருந்து தன்னுடைய விந்து எடுத்து இதுக்குள்ளே வைக்கிறான். ரொம்ப அப்படி வை அப்படி மாத்துறது தானே. இப்போ நீங்கள் ஊருக்கு போகும்போது ஒரு பாக்ஸில் இடம் பிடிக்கல, சரி அந்த பாக்ஸில் அந்த ஐட்டம் எடுத்து இந்த பாக்ஸில் வைப்போன்ற மாதிரி, இதெல்லாம் அப்படி செய்ய வேண்டிய விஷயம் தானே. சரஸ்வதி இடத்துலேருந்து எடுத்து விந்து இதில் வைக்கிறான். இப்போ உருவசியில் வச்சிட்டான். உருவசியில் வச்ச உடனே ஒரு ஆள் உண்டாகிறார். அவர் தான் வசிஷ்ட மகர்ஷி. யார்? வசிஷ்ட மகர்ஷி. கதையில் கேள்வி இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கதையில் கேள்வி இல்லை. கேட்டுக்கிட்டே போனோம். இந்த உடால்சுங்களும் இந்த ஃப்ராடு கதைகளும் காம கொடூர கதைகளும் கேட்டுக்கிட்டே போனோம். இது வீட்டில் உக்காந்துட்டு வாலிப பெண்களும் பிள்ளைகளும் பேரன் பேத்தி ஆயா பாட்டி எல்லாரும் இந்த கதை சொல்லலாம். உடலுறவு கொள்வதும் அதிலிருந்து அது விந்து அவுட்டானது எடுத்துகிட்டு இவங்களுக்குள்ளே போடுறதும், அங்கேருந்து வசிஷ்டன் உண்டானான். பார்த்தீங்களா? இது ஏங்க உண்டாகாமல் இருக்கும்? இவங்க கோயிலுக்குள்ளே போய் பாருங்கள், நல்ல மாரெல்லாம் உள்ள சிலைகள் உண்டாக்கி வச்சுருப்பாங்க. போகிறவங்களுக்கு அப்படி தடவி அப்படி ப்ரேயர் பண்ணி, ஏன்னா ஜபம்னு சொல்லக்கூடாது, ஜபம் அவங்களுக்கு. அப்போ நம்ம ப்ரேயர்னு சொல்லுவோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு தொட்டு தடவிட்டு வரலாம். எல்லா சிலைகளும் பாருங்கள், சரஸ்வதியெல்லாம் உண்டாக்கி வச்சுருப்பாங்க, கல்லில் செதுக்கி வச்சுருப்பாங்க. ஏதாவது நீ படிக்கக்கூட தெரியாது, ஏன்னா அந்த நாட்களில் படிப்பு இல்லையே, திராவிடனுக்கும் எவனும் படிக்கக்கூடாது. ஸோ பார்த்து உணர்வு உண்டாகும், நீ படித்து உணர்வு உண்டாகண்டா. பார்க்குற கோயில் பாருங்கள், எல்லா சிலையும் எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். எதுக்கு படிக்கிற? கண்ணை திறந்து பார்க்குற மாதிரியாக இருக்குது ஒவ்வொரு சிலை. கோயிலுக்குள்ளே என்றாகும் பொழுதே இருக்கும் சிலைகள், நல்ல மார்பாக்கெல்லாம் சும்மா வழவழான்னு உண்டாக்கி வச்சுருப்பாங்க. அதை தொட்டு தடவி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு வரலாம், ஜெபம் பண்ணிக்கிட்டு வரலாம். இவன் போய் சொல்கிறான், யூதாவுடைய காலத்தை எடுத்துகிட்டு இது வந்து என்னவா, இது காம புஸ்தகம். என்னடா காம புஸ்தகம்? நீ அதில் கண்டேன். ஒரு புத்தி உள்ளவன் படித்தால் அதில் என்ன காமம் விளங்குது? ஒரு நடந்த சரித்திரத்தை எழுது. அந்த நடந்த சரித்திரத்தை ஜனங்கள் புரிய வேண்டும். ஏன் நீங்கள் இப்படியுள்ள தவறுகளை செய்யக்கூடாது?
ஆனால் இவன் என்ன பண்ணா, கோயிலுக்குள்ளே போகும்பொழுது இந்த மாதிரி சிலைகளை கண்டு உள்ளே போகிறான். பிரம்மனுக்கே நட்டுது, இப்போ நான் பிராமணனுக்கு நடாதா, அவனுக்கும் நட்டுக்கிட்டு தான் நிற்கும். அப்போ என்ன பண்ணுறான், அங்கே அப்படியே காமத்தொழில் செய்கிறதுக்கு தேவதாசிகள் என்று உண்டாக்கி வச்சான். இத்தனை வருஷமாக நடந்தது. ஒரு 10-15 வருஷம் முன்னாடி தான் நம்ம நாட்டில் தேவதாசின்றது வேசி தொழிலாக இருக்கிறதுன்னு சொல்லி அதை தடை செய்தார்கள். ஆனால் இப்போவும் இருக்குது. பாகல்கோட் என்ற பகுதியில் நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல இப்போவும் கர்நாடக மாநிலத்தில் எல்லம்மா என்ற கடவுளுக்கு வீட்டில் இருக்கிற வயதுக்கு வந்த பெண்களை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு திருமணம் இல்லை, எல்லம்மாவுக்கு திருமணம் பண்ணுகிறார்கள். பெண்ணே ஊர் அறிஞ்சு அந்த குடும்பம் தெரிஞ்சு இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், விலை மாதுக்களாக அவர்களை விற்கிறார்கள். விற்கிறதுல நான் மாதம் இவ்வளோன்றது கிடையாது, ஒருத்தனுக்கு இவ்வளோ வருமானம், ஒரு ஆள் வந்து போனால் இவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவர்களே, அது கதை. ரம்பாவுடைய கதை, உருவசியுடைய கதை, சரஸ்வதியுடைய கதை, இதெல்லாம் போதிப்பாங்க. அந்த பெண்களுக்கு வேண்டிய இந்த பழைய சினிமாவில் நீங்கள் பார்க்குறது போல் அந்த என்ன சொல்கிறது, சபை மத்தியில் ஆட்டம் ஆடுறது, டான்ஸ் ஆடுறது, கவர்ச்சிகரமான ஆடை அணிவிக்கிறது, இதை சொல்லி கொடுக்குறாங்க. இதை விட கேவலம் என்ன இருக்குது, இதை விட கேவலம் என்ன இருக்குது. அதுக்கு எதிர்த்து இந்த 2019லேயும் இந்த வருஷம் பிறந்த பிறகு எதிர்த்துக்கு மிஷினரிகள் போராடினார்கள். சேர்த்து அவருன்னு அங்கத்தி ஆர்எஸ்எஸ்ஸும் அங்கத்தி ஹிந்து முன்னணி விஹெச்பி வேறு கர்நாடகத்திலே இருக்கிற ஒன்று இருக்குது வால்மீகி சங்கன்னு, அவங்க எல்லாம் எதிர்த்து நிற்கிறோம். இது எங்களுடைய கலாச்சாரம், என்னடா உன் கலாச்சாரம், இது உன் ஹிந்து கலாச்சாரமாக இது வீட்டில் வர்ற வளர்கின்ற பெண்களை ஊருக்கு கொடுக்கறது வருமானத்துக்காக. கேட்டால் எல்லாமே கடவுளுக்கு படைத்தாங்களாம், உன் ஹிந்து கதை, நீ ஒரு மானசனாக இருந்தால் இந்தியாவில் நடக்கிற இந்த விஷயத்துக்கெல்லாம் போராடு, நீ அதை செய், அதை விட்டுட்டு இல்லாத பொல்லாத விஷயத்த சொல்லாத. நேற்று என்னமோ சொல்கிற, உங்களுக்கு வலிக்குதா, எங்களுக்கு வலிக்கவே வலிக்கலை, எங்களுக்கு வலிக்கவும் வலிக்காது. ஏனென்றால் எங்களுடைய தேவன் நிஷ்கலங்க புருஷன், காமத்துக்கு பின்னாடி ஓடுவர் அல்ல. ஒரு ஸ்திரீயோடு படுத்து என்ஜாய் பண்ணிட்டு அந்த விந்து வெளியில் எஜாக்குலேட் ஆன பிறகு அதை அங்கேருந்து எடுத்து இன்னொரு ஸ்திரீயோட எஜாக்குலேட் பண்ணுறதுக்கெல்லாம் வைக்கிறவர் அல்ல. அப்படி ஸ்திரீங்களோடு புணர்ந்து வாழ்கிறவர்கள் அல்ல. எங்கள் தேவன் மனிதனாக பூமியில் வந்து மனிதனுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்தவர். உங்களது போல் காமத்திலேயே வாழ்ந்து ஸ்திரீகள் அடிமை போல வைத்து கோயிலுக்குள்ளேயும் வேசித்தனம் பண்ணுறதுக்குன்னு தேவதாசி குடும்பத்தை உண்டாக்கி இந்த ரம்பையுடையும் சரஸ்வதியுடையும் உருவசியுடையும் இப்படி ஒவ்வொருத்தையுடைய கதையை உண்டாக்கி ஜனங்களை காமத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக சிலை உண்டாக்கி வைத்து, உன்னுடைய மத்திய பிரதேசில் கஜராகு என்ற கோயிலுக்குள்ளே போய் பார், உள்ளே போட்டு வெளியில் நின்று பார், அதெல்லாம் சுற்றி பார், இதெல்லாம் என்னடா, நீ எது வரைக்கும் சொல்லுன்னு பார்க்கலாம். ஆனால் நீ சொல்கிற இந்த கதையில் யூதா என்றவர் தன் மருமகள் என்று தெரிந்து போனாரா சொல்லுங்க. அதே போல் அந்த மருமகள், அவளோட பேர் தாமர், அந்த தாமர் வந்து தன்னை தன் மாமனாருக்கு முன்ன நான் உன் மருமகள் என்று காண்பித்தாளா, இல்லை தன்னை மறைத்து கொண்டாள் தான் இருக்குது, புரியுதா, தன்னை மறைத்து கொண்டாள். அப்போ அவளுக்கு பயம் இருக்குது, தெரிஞ்சிடுச்சுன்னா அவர் செய்ய மாட்டார். ஏன்னா அந்த காலத்தில் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது. ஐயோ எதுடா எழுதி வச்சுருக்கு இந்த கிறிஸ்து பைபிளில், எழுதியிருக்கு சரித்திரத்தை, எழுதியிருக்கு அந்த சந்ததி எப்படி உண்டானதுன்னு எழுதி வச்சுருக்கு, அதில் என்ன தவறு குற்றத்தை நீ கண்டாய். ஆனால் உன்னுடைய கிருஷ்ணனை பாடுறா, உன் ராமனை பாடுறா, உன் பிரம்மனை பாடுறா, வசிஷ்ட மகர்ஷி எப்படியோ உண்டாயிடுச்சு, அகஸ்திய முனிவர் எப்படியோ உண்டாயிடுச்சு, இதெல்லாம் உனக்கு இதெல்லாம் நம்பி உக்காந்துட்டு இருக்கிறியே நீ, இதெல்லாம் தெரிஞ்ச நான் இந்துன்னு சொல்கிறதுக்கு உனக்கு சூடு சொரணம் இல்லை, ஆனால் உனக்கு இருக்காது. ஏன்னா இந்த யூதாவோட சரித்திரத்தை பார்த்தா அவன் ஒருத்தியோட தான் போயிருக்கிறான். தாமர் என்ற ஸ்திரீயுடன் தன் மருமகள் என்று தெரியாமல், ஆனால் அவன் ஒரு
மனைவி இறந்தவன், விடோவர் அவன். அவன்கிட்ட காமனுறவுக்குன்னு அவன் போனான். நீ எதுக்கு போன? சாந்தி அக்கா வீட்டில் மயல் மாடு எதுக்கு நீ வாடகைக்கு எடுத்த? ஏன் உன்னுடைய மனைவி ரெண்டு பிள்ளைகளை தள்ளி வச்ச? அதுக்கு நீ பதில் சொல். நீ அந்த மாடி வீட்டில் செஞ்சது என்ன? அவங்களுக்கு தெரியாமல் செஞ்சது என்ன? சாந்தி அக்கா பாவம் நல்லா வாழட்டுமேன்னு ஏதோ வாடகை வருதுன்னு விட்டு கொடுத்தா, பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்து போன அயோக்கிய ராஸ்கல் நீ வந்து என்னத்து செஞ்ச? இப்போ உன் மனதில் பயம் இப்போது ஆரம்பித்தாச்சு, நிப்பாட்ட முடியல. உனக்கு ஆரம்பித்தாச்சு, பின்னாடி ஈட்டியோட நிற்கிறான் ஆர்எஸ்எஸ்காரன், இந்து முன்னணிக்காரன் உனக்கு பின்னாடி. நான் இரவு படுத்தால் உனக்கு தூக்கம் இல்லை மகனே, உனக்கு தூக்கம் இல்லை இரவு படுத்தா. இப்போ நீ சொன்னதே சொல்கிற, போனால் இதுலேயும் 38 அதிகாரம் சொன்னேன், இதோ இப்போ மறுபடியும் 38 அதிகாரம் சொல்கிற. நீ எவ்வளோ வேணால் சொல், என் தேவனிடத்தில் ஒரு குற்றத்தை நீ சொல். நான் உன் தேவர்களது ஒன்று ஒன்று, இப்போ இன்றைக்கி வசிஷ்டம் பிறந்ததுன்னு சொன்னேன், ஒன்று ஒன்று நான் புட்டு வைக்கிறேன், விடுறதில்லை. நீ நிப்பாட்டுறல, நான் விடுறதில்லை. இந்த வேதங்களில் இருக்கிற எல்லா காம கிரியைகளையும் கொண்டு வந்து வைக்கிறேன் முன்னாடி. உன் சிவனையும் உன் விஷ்ணுவையும், விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து பிறந்த உன் ஐயப்பனையும் பெருசாக செலவங்க போடுறாங்க. கேளு எங்கிட்ட கேளு. நாங்கள் பதில் சொல்கிறோம். சொல்லுங்கடா, உன் ஜெட்டி எங்கிழியும் கோமணம் எங்கிழியும்டா, நீ சொல்லுடா பதில். ஐயப்பன் எந்த இடத்துல பிறந்தார், எப்போ பிறந்தார்னு மறுபடியும் வைக்கிறான்டா கேள்வி. பந்தள ராஜாவுக்கு எங்கே கிடச்சது, எப்போ கிடச்சது சொல்லுங்கடா. அவள் ஒருத்தனுக்கு ஒரு துப்பு இல்லையாடா. அதில் இவனை பெருசாக கொண்டு வந்து காட்டுறாங்க எல்லாரோ. இந்து மக்களுடைய, இந்து மதத்தின் ஆய்வாளர். நீ ஓய்வெடுத்துக்கு தான் நீ போனோம், இல்லைனா உன்ன அவங்களே ஓய்வெடுக்கும்படி செய்வார்கள். இப்போது முள்ளில் நிற்கிறான் அவன், அவனால் நிப்பாட்ட முடியல. நீ இந்த 38 அதிகாரமாக ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் சொல்லு. இதுதான் சொல்லணும், உனக்கு வேறு சொல்கிறதுக்கு இல்லை. நான் ஒன்று ஒன்று வைக்கிறேன். நீ வசிஷ்டம் பிறந்தது சொன்னேன், சரஸ்வதியோட உடலுறவு கொள்ளும்போது தன்னுடைய விந்து போய் எடுத்துட்டு மறுபடி உருவசிக்குள்ளே போகிறான். அதாவது இவன் எவனையும் விட்டு வைக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். பூவை விட்டு வைக்கிறதுல எதுவுமே எந்த அது என்ன கல் கூட விட மாட்டாங்க போல இருக்கு இந்த பிரம்மை. இந்திரம் வரமாட்டான், ஏன்னா அவன் அந்த பால் கடல் கடையும் போது ரொம்ப கிடச்சிருக்கு இல்லையா, பூலோக ரொம்பையே கிடச்சிருக்கு. அவளுக்கு 64 கலை இருக்கு, அவள் அதுலேயே அவன் திருப்தி ஆகிட்டான். ஆனால் பிரம்மனுக்கு தான் முடியல. இவ்வளவு ஓட்டை வச்சுக்கிட்டு, உன் கடவுளுடைய ஓட்டை வச்சுக்கிட்டு இது பேசுகிற நீ, மானம் கட்டவனே. நீ பேசு, நீ போடக்கூடாது நீ, ஏன்னா நீ பேச தான் எனக்கு பேச முடியும். நீ பேசும்போது எனக்கு பேசுகிறதுக்கு தானே வாய்ப்பு, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் என் இயேசு கிறிஸ்து யார் பின்னாடி போனதாக என் வேதத்தில் சொல்லவில்லை. வேதத்தை குறித்து அநேகர் திட்டுவாங்க சொல்லுவாங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. இப்போ நீயே சொல்கிறியே, நான் சொல்கிறது புராணத்தை பற்றி எழுதுனதில்ல, எத்தனையோ முறை சொல்கிறேன், சொல்கிறத மறுபடியும் சொல்கிறேன். நான் புராணத்தில் இருக்கிறத சொல்கிறேன், புராணத்தை பற்றி ஒருத்தர் இப்படி போய் எழுதி வச்சுருக்கிறான், அதை படித்து நான் சொல்லலை. ஆனால் நீ இருக்கிறத எதுவுமே படிக்காமல் அந்த விஷயத்தை மட்டும் படிச்சுருந்தப்பார் தோப்பார் தோப்பாருன்ற, அதுக்கு முன்ன முன்ன படி, இல்லைன்னா அதை படிக்கிறத யோசி. ஏன் அவன் தலைமுடி இருந்தா தன்னுடைய அடையாளத்தை மூடும் படிக்கு. ஏன்னா ஓப்பனாக நான் தான் உன் மருமகள் வா போகலான்னு போகல. பிரம்மன் சொன்னால சொந்த மகளை பார்த்து, ஐயோ நீ ரொம்ப அழகராக இருக்கிறமா, பொங்குமா, இங்கே பொங்குதுமா அப்படின்னு அவள் ஓடுறா, சொந்த மகளே ஓடுறா. பின்னாடி போகிறான் தகப்பேன், ஐயோ எனக்கு வேணும்னு. அதில் பார் அவளை ஏமாற்றிட்டான், அவளோட உடலுக்கு கொண்டு அவளும் சுகம் வர்றதுக்கு அந்த நேரத்துக்குள்ளே அதை எடுத்துகிட்டு உருவசியோட உடலுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டான். வசிஷ்டம் பிறந்தான். என் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. இதெல்லாம் பிசாசனுடைய செயல்கள். காமம் என்பது மனிதனுக்கு வேண்டும், ஆனால் காம கொடூரம் என்பது, அடிக்ஷன் ஆஃப் செக்ஸ் என்பது சாத்தானுடைய செயல். அதுதான் மக்தல் மேரி உடம்பில் 7 பேய்களை இருந்தது, அதை அகற்றினார்னு சொன்னார். திருப்பி அவன் அந்த தொழிலுக்குள்ளே போகல, அவள் அந்த பரிமள தைலத்தையே உடச்சிட்டான். இனிமேல் எனக்கு இந்த வேலை வேண்டான்னு அவள் ரட்சிப்பின் வழிக்குள் வந்து விட்டான். என் தேவன் அப்படி அசுரர்களை கொல்லும்படி வந்தவரல்ல. சுரன் என்றால் மனிதன், அசுரன் என்றால் மனிதனுக்கு லாக்கில்லாதவன். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்டவர்களை
அசுரன் என்று சொல்லுகிறவர்களை அந்த அசுரத்தனத்தை எடுத்து விட்டு அவர்களை சுரனாக மாற்றி, நல்ல மனிதனாக மாற்றி, தேவர்களைப் போல பரிசுத்தவான்களாக இந்த பூமியில் வாழும்படிக்கு கிருபை செய்து பரலோகம் போய் மறுபடியும் அவர் வருகிறார் அவர்களை கூட்டி போகும்படிக்கு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கின்ற சொந்தங்களே, நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த காம கொடூர கதைக்குள் இருக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளும் கெட்டு போகும், உங்களுடைய வாலிப பிள்ளைகள் கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதிலும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நீங்கள் போய் மாட்டீங்க. பின்னாடி போனால் வெறும் வெட்டு குத்து கொலை காமம், இதுதான் ஹிந்துத்துவம் என்பது. எந்த புராணத்தையும் எடுத்து பாருங்கள், வெட்டு குத்து கொலை காமம், இதை விட்டால் இவங்களுக்கு இல்லவே இல்லை. எல்லோரும் செஞ்சு நல்லா ஜாலியாக ஆடி இருக்காங்க. எல்லா கிருஷ்ணன் ராமன் எல்லோரும் நல்லா இந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஆகையினால் யோசிங்க, சிந்தியுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.